இது லைஃப்ல நான் வந்து லிட்ரலி என்னோட ஃப்ரெண்டு சொன்னா அவனுக்கு தேங்க்ஸ். வணக்கம், வெல்கம் டு வீடியோ நம்பர் 16 இன் க்ரோத் டி சீரீஸ். ஒன்லி ஒரி அபவுட் வாட் யூ கேன் கண்ட்ரோல். இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, உங்கள் கையில் என்ன ஒரு கண்ட்ரோல் இருக்கோ அதை பற்றி மட்டும் கவலைப்பட்டால் போதும், உங்கள் கைக்கு மீறியதை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட தேவையில்லை, அதை விட்டுருங்க. அப்போ தான் வாழ்க்கையில் மென்டல் பீஸ் கிடைக்கும். இது லைஃப்பில் நான் வந்து லிட்ரலி என்னோடய ஃப்ரெண்டு சொன்னால் அவனுக்கு தேங்க்ஸ். யாருன்னா, நான் வந்து தேர்ட் இயரில் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு நல்லா நான் இருக்க சுச்சுவேஷன், ஏன்னா அது வந்து எனக்கு ஒரு லைஃப் லெசன் மாதிரி ஒரு செம ஹிட் ஆச்சு. வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, வந்து அடுத்த வாரம் வந்து எனக்கு ஒரு லேப் எக்ஸாம் இருக்கு. அன்னைக்கு வந்து நான் ரிப்போர்ட் வந்து சைன் வாங்கணும். நான் ஒன்றும் அந்த ரெக்கார்ட் நோட் புக் ரிப்போர்ட் வந்து நான் ஒன்றும் சைனே வாங்கல. நான் இன்னைக்கு வந்தது ஒரு ஹாஃப் டே, இன்னைக்கு வந்து நோட் புக் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். ஒஸ்ட் கேஸ் சினாரியோ என்னன்னா, மறுநாள் காலேஜ் இதுக்காக நான் மெனக்கெட்டு ட்ராவல் பண்ணி வந்து ரெக்கார்ட் நோட் புக்கில் வந்து சைன் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போகணும் திரும்பி. ஸோ போயிட்டு எக்ஸாம் டே அன்னைக்கு வந்து நான் ப்ராப்பராக எழுதலாம். இல்லைனா எக்ஸாம் டே அன்னைக்கு நான் வந்து ரெக்கார்ட் நோட் புக் ரெக்கார்ட் சைன்னா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்து நல்லா தெரியும், நம்ம இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம். ஸோ பேசிக்கலி வந்து முந்தா நாள் எக்ஸாம் இருக்கலாம், அன்றைக்கி உட்காந்து நான் எக்ஸாம் முடிச்சு நான் பஸ் டிபோர்ட்டில் உட்காந்து புலம்பிட்டுருக்கேன். ஐயோ, நோட் புக் எடுத்து நோட் புக் எடுத்து நோட் புக் எடுத்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் புலம்பிட்டுருக்கேன். இவன் வந்து சிம்பிளாக என்னை திரும்பி பார்த்து கேட்டான், சரி இப்போ என்ன ஆச்சு, எடுத்துடல இப்போ வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வர முடியுமா? இல்லை நீ வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரதுக்குள்ள இன்னைக்கு காலேஜ் க்ளோஸ் ஆகிடும், எதுக்கு உட்காந்து கவலைப்பட்டுட்டு இருக்க, அதான் நாளைக்கு வந்து நீ எடுத்துட்டு வந்து சைன் வாங்கணும்னு மெனக்கட்டணும்னு சொல்லிட்டு முடிவாயிடுச்சுல, நாளைக்கு வந்து சைன் வாங்க, இப்போ உட்காந்து மறு வேலையை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் எனக்கு வந்து அது ஒரு சம ஹிட்டாச்சு. ஒரு வாழ்க்கையோட ஒரு குட்டி வசனத்தை வந்து அவன் வந்து ப்ராப்பராக வந்து சொல்லிட்டு போயிட்டான். நான் இருக்கேன் பார்த்தீங்களா, என்னதான் எனக்கு ஹிட் ஆனாலும் இன்னி வரைக்கும் நான் அதில் பெர்ஃபெக்ட் கிடையாது. சம்டைம்ஸ் நானும் அதை பற்றி வந்து ஒரி பண்ணுவோம், ஐயோ நம்ம ஃபியூச்சர் இப்படி ஆயிடுச்சுனா, ஐயோ இப்படி ஆயிடுச்சுனா, அப்படியோ இப்படி ஆயிடுச்சுனா, அட்லீஸ்ட் இப்போ கொஞ்சம் ஒரி பண்ணுறதை கம்மி பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இது வந்து இங்கிலீஷில் இன்னொரு விஷயமாவும் சொல்லுவாங்க, பீப்புள் சஃபர் இன் தர் மைண்ட் மோர் தேன் இன் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது மக்கள் மனசில் தான் நிறைய கஷ்டப்படுறாங்க, ஆனால் ரியாலிட்டியில் அந்த கஷ்டம் இருக்கிறது கூட கிடையாது. ஐயோ இப்படி ஆயிருச்சுனா அப்படின்றதுக்கு தான் அவங்க வந்து மன வருத்தப்படுறாங்களே தவிர, இப்படி ஆயிருச்சேன்றதுக்காக மன வருத்த கவலைப்படுறது கம்பேரிட்டிவ்லி ரொம்ப 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 கம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸே வந்து இருக்குது. நான் கற்றுக்கிட்டது வந்து இதுதான், உங்கள் கையில் என்ன ஒரு கண்ட்ரோல் இருக்கோ அதை பற்றி மட்டும் கவலைப்படுங்க. ஆங்ஸைட்டி, ஓவர் திங்கிங், டிப்ரெஷன் எனக்கும் இருக்குது, முடிஞ்சளவுக்கு நான் கண்ட்ரோல் பண்ண இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், அதுக்கேற்ற மெஷர்ஸ் வந்து நான் எடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ஒரு கேள்வியை வந்து கேட்டு பாருங்கள், வாட் இஸ் த வர்ஸ் கோனா ஹேப்பன். இந்த கேள்விக்கு உங்களுக்கு விடை வந்து பெருசாக ஒன்றும் உயிர் போகிற நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். இந்த ஒரு விடைக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி உங்கள் மனசு பதில் சொல்லிச்சு அப்படின்னா, அந்த சுச்சுவேஷனில் உங்கள் கையில் என்ன கண்ட்ரோல் இருக்கோ அதை பற்றி மட்டும் கவலைப்படுங்க, உங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுங்க. அதுக்கு மேலே டோன்ட் பி டூ ஹார்ட் ஆன் யுவர் செல்ஃப், பிகாஸ் நீங்களும் ஒரு மனுஷன் தான், மனுஷனால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சால் போதும், அதுக்கு மீறின லெவல் பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். இது எனக்கு யூஸ்ஃபுல்லாச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு